வெல்கம் டு டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு. பாடம் 7, அணுக்களும் மூலக்கூறுகளும். இப்பாடத்தில் நிறைய கணக்குகள் உள்ளது, அதற்கு உண்டான ஃபார்முலாஸ், சூத்திரங்களை முதலில் நாம் கண்டறிய வேண்டும். மோல்களின் எண்ணிக்கையை கண்டறிவதற்காக 3-4 வகையான சூத்திரங்கள் உள்ளது. மோல்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிப்பதற்கு முதல் சூத்திரமாக நிறை அணுநிறை, நிறை பை அணுநிறை இருந்தால் மோல்களின் எண்ணிக்கையை கண்டறியலாம். இரண்டாவதாக நிறை பை மூலக்கூறு நிறை இருந்தாலும் மோல்களின் எண்ணிக்கையை கண்டறியலாம். அணுக்களின் எண்ணிக்கை டிவைடட் பை அவகாட்ரோ எண். அவகாட்ரோ எண் என்பது நமக்கு வகுப்பிலே பாடங்கள் நடத்தும் பொழுது ஆசிரியர்கள் கண்டிப்பாக சொல்லியிருப்பார்கள், 6.023 × 10³ என்பது அவகாட்ரோ எண். அந்த எண் இருந்தாலும் மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை கண்டறியலாம். மூலக்கூறுகளின் எண்ணிக்கை டிவைடட் பை 6.023 × 10³ அவகாட்ரோ எண் இருந்தாலும் கண்டறியலாம். இவ்வாறு மோல்களினுடைய எண்ணிக்கை கண்டறிவதற்கு உண்டான 4 வகையான சூத்திரங்கள் உள்ளது. மேலும் அணுக்களினுடைய நிறையை கண்டறிவதற்கு உண்டான சூத்திரங்களும் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது. மோல்கள் என்பது பொதுவாக பொருள்களினுடைய எண்ணிக்கையை கண்டறிவதற்கு பயன்படுத்தக்கூடிய சூத்திரம் என நமக்கு தெரியும். மோல்கள் என்பது பருப்பொருளினுடைய எண்ணிக்கையை கண்டறிவதற்கு உண்டான சூத்திரம் என்பது மோல் என்ற அழகால் தான் அதை குறிப்பிடுகிறோம். அதை கண்டறிவதற்கு 4 வகையான சூத்திரங்களை கொடுத்திருக்கின்றனர். அதன் பின்பு நிறையை கண்டறிவதற்கு உண்டான சூத்திரம். நிறையை கண்டறிவதற்கு மூலக்கூறு நிறை இன்ட்டு மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கை டிவைடட் பை அவகாட்ரோ எண், இவை இருந்தால் நிறையை கண்டறியலாம். மூலக பொருள்களுடைய நிறையை கண்டறிவதற்கு ஒரு அணுவில் இருக்கக்கூடிய அணுக்களுடைய எண்ணிக்கையை கண்டறிவதற்கு உண்டான சூத்திரம் நிறை இன்ட்டு 6.023 × 10³ டிவைடட் பை அணு நிறை என்பது அணுக்களினுடைய எண்ணிக்கையை கண்டறிவதற்கு உண்டான ஃபார்முலா. மூலக்கூறுகளுடைய நிறையை கண்டறிவதற்கு இருக்கக்கூடிய சூத்திரம் 6.023 × 10³, அதாவது அவகாட்ரோ எண் என்று நிறை டிவைடட் பை மூலக்கூறு நிறை இருந்தால் மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கையை கண்டறியலாம். அணுக்கட்டு எண் கண்டறிவதற்கு அட்டாமிசிட்டி, அதை கண்டறிவதற்கு மூலக்கூறு நிறை டிவைடட் பை அணு நிறை இருந்தால் அணுக்கட்டு எண்ணை நாம் கண்டறியலாம். ஒரு தனிமத்தினுடைய நிறை சதவீதத்தை கண்டறிவதற்கு சேர்மத்தில் உள்ள அந்த குறிப்பிட்ட தனிமத்தினுடைய நிறை டிவைடட் பை சேர்மத்தின் மூலக்கூறு நிறை இன்ட்டு 100, அது 10 என தவறாக குறிப்பிடப்பட்டுள்ளது, 100 என கொண்டுள்ளது. சதவீதம் என்பது தனிமத்தினுடைய நிறை சதவீதம் இன்ட்டு பெருக்கல் 100 பெருக்க கிடைப்பது தனிமத்தினுடைய நிறை சதவீதம். அடுத்தது திட்ட வெப்ப அழுத்த நிலையிலே மோல்களுடைய எண்ணிக்கை, ஸ்டாண்டர்டு டெம்பரேச்சர் ப்ரெஷரில் மோல்களுடைய எண்ணிக்கை கண்டறிவதற்கு பர்மன் பை மோலார் பர்மன், இவை இருந்தால் மோல்களுடைய எண்ணிக்கை கண்டறியலாம் திட்ட வெப்ப அழுத்த நிலையில். ஆக 9 வகையான சூத்திரங்கள் இப்பாடத்தில் உள்ளது. இந்த 9 வகையான சூத்திரங்களை பயன்படுத்தி கண்டிப்பாக கட்டாயம் தேர்விலே ஏதேனும் 1 அல்லது 2 கணக்குகள் கேட்கப்படும். ஆங்கில வழி கல்வியிலே ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் பாடம் 7 என்பது நமக்கு முன்னரே தெரியும். இதில் முதலில் நம்பர் ஆஃப் மோல்ஸ், மோல்களுடைய எண்ணிக்கையை கண்டறிவதற்காக கொடுத்திருக்கக்கூடிய சூத்திரம் மாஸ் பை அட்டாமிக் மாஸ், நிறை பை அணு நிறை. இரண்டாவதாக உள்ளது மாஸ் பை மாலிகுலர் மாஸ், நிறை பை மூலக்கூறு நிறை. மூன்றாவதாக உள்ளது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், அணுக்களுடைய எண்ணிக்கை டிவைடட் பை அவகாட்ரோ நம்பர். நான்காவது உள்ள சூத்திரம் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் டிவைடட் பை அவகாட்ரோ எண். மேல் இருக்கக்கூடிய சூத்திரம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பை அவகாட்ரோ எண். அடுத்தது நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் டிவைடட் பை அவகாட்ரோ எண்.
நிறையை கண்டுபிடிப்பதற்கு உண்டான மாஸ் ஆஃப் த எலிமெண்ட் கண்டுபிடிப்பதற்கு உண்டான ஃபார்முலா மாலிகுலர் மாஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் பை அவகாட்ரோ எண், நம்பர் ஆஃப் மோல்ஸ் மோல்களுடைய எண்ணிக்கை கண்டுபிடிப்பதற்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா, த கிவன் எலிமெண்ட் அட் எஸ்டிபி கொடுக்கப்பட்டுள்ள தனிமம் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷரில் டிவைடட் பை மோலார் வேல்யூம் ஆஃப் எஸ்டிபி, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அணுக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு என கண்டறிவதற்கு மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் இன்ட்டு அவகாட்ரோ நம்பர் டிவைடட் பை அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆட்டம், அடுத்ததாக நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கையை கண்டறிவதற்கு உண்டான ஃபார்முலா அவகாட்ரோ நம்பர் இன்ட்டு கொடுக்கப்பட்டுள்ள நிறை பொருள்களுடைய நிறை டிவைடட் பை கிராம் மாலிகுலர் மாஸ் கிராம் மூலக்கூறு நிறை, இவைகளை கொண்டு நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கண்டறியலாம். மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் அன் எலிமெண்ட், இதை கண்டறிவதற்கு மாஸ் ஆஃப் தட் எலிமெண்ட் தட் இன் த காம்பவுண்டு அந்த சேர்மத்திலே கொடுக்கப்பட்டுள்ள தனிமத்தினுடைய நிறை டிவைடட் பை மோலார் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட், சேர்மத்தினுடைய மூலக்கூறு நிறை இன்ட்டு ஹண்ட்ரட். ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் டூ இன்ட்டு வேப்பர் டென்சிட்டி, இது ஐந்து மதிப்பெண் கேள்வியிலே வரக்கூடிய ஃபைனல் கன்க்ளூஷன். நிறையை கண்டறிவதற்கு உண்டான ஃபார்முலா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு மாலிகுலர் மாஸ், அட்டாமிசிட்டி அணுக்கட்டு எண்ணை கண்டறிவதற்கு உண்டான ஃபார்முலா மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை அட்டாமிக் மாஸ் என்ற சூத்திரங்கள், மொத்தம் ஒன்பது வகையான சூத்திரங்கள் உள்ளன. இந்த ஒன்பது வகையான சூத்திரங்களை முதலில் நன்கு நினைவில் வைத்து கொண்டு எந்த விதமான வேல்யூ மதிப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ அதற்கு ஏற்றாற்போல் சூத்திரங்களை மாற்றி அமைத்து கேட்கப்படக்கூடிய கேள்விக்குரிய விடையினை நாம் கண்டறிய வேண்டும். முதலில் முன்னரே சொன்னது போல் கேள்வியை முதலில் நன்கு தெளிவாக ஒரு முறைக்கு இருமுறை தெளிவாக படிக்க வேண்டும். அதை வைத்துத்தான் கொடுக்கப்பட்டுள்ள வேல்யூ என்ன என்பதை நம்மால் கண்டறிய முடியும். கொடுக்கப்பட்டுள்ள வேல்யூ என்ன என்பதை தெரிந்த பின்பு சரியான சூத்திரத்தை தேர்ந்தெடுத்து அந்த சூத்திரத்திலே கொடுக்கப்பட்டுள்ள வேல்யூவை பிரதியிட்டு அதனுடைய மதிப்பு என்ன என்பதை கண்டறிவது இப்பாடத்தில் மிகவும் முக்கியமான சூத்திரங்கள். இந்த சூத்திரங்களை பயன்படுத்தி எவ்வாறு அணு நிறையை கண்டறிவது, மோல்களினுடைய எண்ணிக்கையை எவ்வாறு கண்டறிவது என்பதை அடுத்த காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.